ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றே என் ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றே ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றே ஆண்டவரே என் கற்பாரை என் கோட்டை என் மீட்ப என் இறைவன் நான் புகலிடம் தேடும் மலை அவரே என் கேடயம் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் நரன் போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன் என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன் என் ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றே என் ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றே ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார் என் கற்பாரையாம் அவர் போற்றப் பெறுவாராக என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவரே தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர்தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே என் ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றே என் ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றே கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கனிவான காலை பொழுதின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தினமொரு திருப்பாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலே 18வது திருப்பாடலை நாம் சிந்திக்க ஜெபிக்க இருக்கிறோம். ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூறுகிறேன் என்ற இறை வார்த்தையோடு வாழ்த்தொழியாக இது துவங்குகிறது. திருப்பாடல்களில் கிட்டத்தட்ட 4 திருப்பாடல்கள் மிகப்பெரிய பாடல்களாக இருக்கிறது. 78வது திருப்பாடல், 89வது திருப்பாடல், 119வது திருப்பாடலை போல இந்த 18வது திருப்பாடலும் அதிகப்படியான வசனங்களை கொண்டதாக இருக்கிறது. இசை தலைவனுக்கு தாவீது கடவுளுடைய பராமரிக்கிற கரம் எப்படி கரம் பிடித்து வல்லமையாய் வழிநடத்தியது, எப்படி அற்புதமாய் அதிசயமாய் எதிரிகளிடத்திலிருந்து தன்னை காத்தது அப்படிங்கிறத நினைவு கூர்ந்து பாடக்கூடிய ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. இதனுடைய பின்னணி என்று பார்க்கிற போது சவுலின் இறப்பு 1 சாமுவேல் 31 அதிகாரத்திலிருந்து 2 சாமுவேல் 1 அதிகாரம் வரை இதில் இருப்பதாகவும், இன்னும் சிறப்பாய் தாவீது அதன் பிறகு அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்டது 2 சாமுவேல் 2 அதிகாரத்திலிருந்து 5 வரை உள்ள வார்த்தைகளை உள்ளடக்கியதாக இது இருக்கிறது. குறிப்பாக இந்த திருப்பாடலை 2 பிரிவாக நாம் பிரிக்கலாம்.
ஒன்றிலிருந்து மூன்று வரை தாவீதினுடைய அனுபவம். கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், எவ்வளவு அழகாக வழி நடத்தினார், அவர் எப்படி தன்னை பாதுகாத்து பராமரித்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்தார் என்பதை நினைவு கூறுவதாக ஒன்றிலிருந்து மூன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் அமைந்திருக்கிறது. இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த பகுதியில் தாவீது கடவுளை 9 சிறப்பு பெயர்களை கொண்டு சிறப்பாக அவர் கூப்பிடுகிறார். ஆற்றலாகி ஆண்டவர் இருக்கிறார், கற்பாறையாக ஆண்டவர் இருக்கிறார், என் கோட்டையாக அவர் இருக்கிறார், என் மீட்பராக இருக்கிறார், என் இறைவனாக இருக்கிறார், என் புகலிடமாக இருக்கிறார், என் கேடயமாக இருக்கிறார், மீட்பளிக்கும் வல்லமையாக இருக்கிறார், என் அரணாக இருக்கிறார் என்று சொல்லி தாவீது இந்த இடத்துல கடவுளை 9 பெயர்களை கொண்டு இப்படிப்பட்ட கடவுள் என்னை அழகாய் அற்புதமாய் வழிநடத்தினார் என்று சொல்லி தன் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. குறிப்பாக இந்த திருப்பாடல் 3 வசனங்களுக்குள்ளதாக 2 இடங்களில் தாவீது ஆண்டவர் என் கற்பாறை என்று சொல்லி சொல்லுகிறார். கற்பாறையினுடைய பயன்களை பார்க்கிற போது இஸ்ராயல் தேசம் மலையும் மலையை சார்ந்த தேசமாக இருந்தது. இந்த கற்பாறை நிழலை கொடுக்கக்கூடிய ஒரு தலமாக இருந்தது. எதிரிகள் தாக்குகிற போது, அதன் பின்னால் மறைந்து கொள்கிற போது எந்த ஆபத்தும் அவர்களை தீண்டாதபடி இந்த கற்பாறை பாதுகாக்கிறது. இவர்கள் மேலிருந்து மிக எளிமையாக மற்றவர்களை தாக்குவதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்குகிறது. கீழ் இருக்கக்கூடிய எதிரிகளோ இவர்களை தாக்குவது மிக கடினம். ஏனென்று சொன்னால் மிக பெரிய கற்பாறைகளாக அவைகள் இருந்தன. தாவீது யோசிச்சு பார்க்குறார், இந்த கற்பாறை என்னை பாதுகாக்கிறது போல இறைவன் எவ்வளோ அழகாக சவுளோட கரத்திலிருந்து, எதிரிகளின் கரத்திலிருந்து என்னை பாதுகாத்திருக்கிறார். ஏன்னா அந்த இடைப்பட்ட நேரம் சவுளோட இதில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அவர் காடுகளில் மறைந்து வாழ்ந்ததாக, ஒளிந்து வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லப்படக்கூடிய அந்த நாட்களில் இந்த தாவீது ஆண்டவருடைய பராமரிப்பை அனுபவித்து சந்தோஷமாய் உணர்ந்ததைத்தான் அவர் சொல்கிறாரு, ஆற்றலாகி ஆண்டவரே உம்மை நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி. 2 சாமுவேல் 22 அதிகாரத்தில் குறிப்பாக தாவீது அரியணையில் ஏறக்கூடிய அந்த சூழ்நிலை குறித்து சொல்லப்படுகிறது. அதில் இருக்கக்கூடிய வசனங்களும் கூட இதில் இருக்கிறது. போற்றுதற்குரிய ஆண்டவரை நான் மன்றாடினேன், எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். கண்ணுக்கு தெரியும் எதிரிகள், கண்ணுக்கு தெரியாத எதிரிகள், என்னை முன்னின்று தாக்கக்கூடிய எதிரிகள், பின்னின்று துரோகம் செய்யக்கூடிய எதிரிகள் என்று சொல்லி பல வகையாய் தாவீது தாக்கப்பட்ட சூழ்நிலைகளில் ஆண்டவர் அழகாய் அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்தியதை அவர் உணர்கிறார். 2 பகுதியாக 46-50 இறை வார்த்தைகளில் ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது. தாவீதினுடைய வார்த்தைகளாக, ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கிறார். இந்த கடவுள் அழிகிற கடவுள் அல்ல, முடிந்து போகிற கடவுள் அல்ல, என்றும் வாழ்கிற கடவுள் என்று சொல்லியும், கற்பாறையாகி அவரை போற்ற பெறுவாராக, என் மீட்பரம் கடவுள் மாட்சி பெறுவாராகனு சொல்லி தாவீது சந்தோஷமாய் நினைவு கூறுகிறார். திருப்பாடல் 13:6 நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் எனக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்தார், என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்வேன்னு தாவீது எழுதினுடைய வார்த்தைகளுடைய விளக்கம் இங்கு அழகாக வருது. ஏன், உயிருள்ள கடவுளாய் அவர் எனக்கு என் வழித்தோன்றல் இனி வருகிற நாட்கள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களையும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நினைவு கூறுகிறார். குறிப்பா இன்னும் சொல்லணும்னா, இறுதி வசனத்துல தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர் என்று சொல்றார். பாருங்க, சாமுவேல் 1 புத்தகத்துல இஸ்ராயல் அரசனாகுவதற்கு முன்பதாக தாவீதை எப்படி ஆண்டவர் வழிநடத்தினார், இஸ்ராயலின் அரசனானதற்கு பிற்பாடு ஆண்டவர் தாவீதோடு எப்படி வழிநடத்தினார், அவர் தொடுகிற காரியங்கள் எல்லாம் எப்படி வெற்றியை கொடுத்தார், அவரோடு இணைந்து எப்படி ஆண்டவர் வல்லமையை உயர்த்த பெற்றார் அப்படிங்கிற காரியங்களை தான் சிறப்பாய் நாம் வாசிக்கிறோம். இந்த ஆண்டவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் எல்லாம் காக்கப்பட்டார்கள். அந்த அனுபவத்தை தான் இந்த இடத்துல தாவீதின் வழியாக நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அருமையான வழியாக இருக்கிறது. இந்த 5 வசனங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அருமையான பாடம். தாவீதை போல ஆண்டவர் தம் உள்ளங்கையில் நம்மையும் பொறித்திருக்கிறார். எதிரிகளுக்கு மத்தியில் நம்மை அழகாய் அற்புதமாய் வழிநடத்தி இருக்கிறார். தீமைகள் அணுகாதபடி, வாதை உன் கூடாரத்தை நெருங்காதபடி பாதுகாத்த தேவனாய் இருக்கிறார். தாவீதோடு இணைந்து நாமும் என் ஆற்றலான ஆண்டவரே உம்மை நானும் அன்பு கூறுகிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? காலங்களை கடந்து கனிமணி போல நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, இந்த அருமையான ஆசீர்வாதமிக்க வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கற்பாறையாய், கோட்டையாய், அரணாய், பெலனாய், ஆற்றலாய்,
எங்களோடு கூட இருந்து நீர் வழி நடத்துகிறீர். கரம்பிடியும் கனிமணி போல் ஆசிர்வதியும் உமக்கு பிரியுமாய் ஏதுவாய் நடப்பதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா நிலையிலும் சூழ்நிலையில் உதாவிதை போல உம்மை அன்பு செய்ய உமக்காய் வாழ வழி நடத்தும். ஜெபம் கேட்ட ஆசிர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.